Hello friends, welcome back to my channel Pot Gravy. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நவரா மீன் தேங்காய் பால் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்ல ரொம்பவே டேஸ்டா இருக்கும். போட் கிரேவி சேனல்ல நவரா மீன் தேங்காய் பால் மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இங்கே அரை கிலோ மீன் வந்து மார்க்கெட்டில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் கட் பண்ணுற மெத்தட் காமிக்கல. நல்லா கல் உப்பு வினிகர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராது. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் கறியாப்பிலை எடுத்திருக்கேன், கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக வச்சுக்கலாம். புளி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், மிக்சியில் போட்டு 2 அடி அடித்து பால் எடுத்துக்கலாம். பாலில் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, திக்கான பால் தான் எடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் திக்கான பால் எடுக்க வேண்டும். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது வெந்தயம் போட்டு தாளிச்சு தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இனி கறியாப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், கறியாப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உடனே தக்காளி போடக்கூடாது, நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்க வேண்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நல்லா வதங்கி வந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுக்க வேண்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மணம் போகிற வர வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்க வேண்டும். பச்சை மணம் போகிற வர வதக்கி எடுத்தாச்சு. ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கலாம். புளி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் கரண்டியால். புளி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை மணம் போகிற வர கரண்டியால் கலர் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வருது, நல்லா வதக்கி எடுத்துட்டோம். எண்ணெய் தெளிஞ்சிருச்சு, தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கரண்டியால் கிளறி விடலாம். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீன் ஒன்றொன்னா போட்டுக்கலாம், ஒரேடியாக போடக்கூடாது, இதே மாதிரி ஒன்றொன்னா தான் விடணும். மீன் ஃபுல்லாக குழம்புல போட்டாச்சு. குழம்பு வந்து கொதிச்சு வருது. இப்போ இதே மாதிரி சுற்றி விடலாம், கரண்டி போட வேண்டாம், மீன் உடைஞ்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் பால் வந்து இந்த டைமில் மீனில் விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இதே மாதிரி சுற்றி விட வேண்டும். கரண்டி போட்டால் மீன் உடைஞ்சிரும், ரொம்ப சாஃப்டான மீன் இது. வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் தூவிட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு இறக்கும்போது பச்சை கறிவேப்பிலை தூவிட்டு எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான நவர மீன் தேங்காய் பால் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான நவர மீன் தேங்காய் பால் மீன் குழம்பு போட் கிரேவி சேனலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மீன் குழம்பு சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி நான் போட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.